நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து 107 ஃபயர் ஹோர்ஸ் ஓவர்லே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இது வந்து ஃபயர் ஹோர்ஸ் ஓவர்லே பார்ட் 2. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு 75 ஓவர்லே உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே கொடுத்த அந்த ஓவர்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற அந்த 107 ஓவர்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 75 ஓவர்லே கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? இந்த 75 ஓவர்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, வீடியோ ரொம்ப சின்னது தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே பாஸ்வேர்டு விசிபிள் ஆகும். அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஓவர்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த ஓவர்லே என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த 75 ஃபயர் ஹோர்ஸ் ஓவர்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு 75 ஓவர்லே இருக்கும். இந்த 75 ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த 107 ஓவர்லேயில் இல்லாததாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா கோச்சிக்காதீங்க, ஏதாவது தவறு இருக்கலாம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஓகேங்களா? இந்த 75 ஓவர்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவில் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ஓவர்லே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்கு மேலே அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட பிளண்டிங் கூட சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை உங்களோட ஃபோட்டோக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏற்கனவே ஒரு 107 ஓவர்லே கொடுத்துருக்கோம், இப்போ ஒரு 75 ஓவர்லே. இந்த ஓவர்லேலாம் உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டியை கண்டிப்பாக மாற்றும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப் CC 2021 பற்றின ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதில் 2021 என்னென்ன மாதிரி புது புது ஃபியூச்சர்லாம் வந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்த இந்த 75 ஓவர்லே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.